எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவாய் Y6 ஃப்ரேம் 2019. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் FRP விழுந்துருச்சு. ஸோ இதை எப்படி SP டூல் மூலம் ஃப்ளாஷ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி FRP ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃப்ளாஷிங் டூலிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போனால் ஹார்ட் ரிசர்ட் அடித்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், உள்ள செட்டப் போவோம், நாங்கள் கூகுள் அக்கௌண்ட் FRP கூகுள் அக்கௌண்ட் லாக் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேடல் நாங்கள் தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ உள்ளே போகிறேன். ஸோ அதுக்கான ஃப்ளாஷிங்கு டூல்லிங்கு எல்லாமே கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே போகாது, இது மாதிரி உங்களுக்கு FRP வந்து நிற்கும். இதை ஃப்ளாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் SP டூல் மூலம். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா ஸோ MRT LX1F இந்த மாடலு. ஸோ நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஹவாய் Y6 ஃப்ரேம் 2019 இந்த மாடல். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உள்ளே போனால் தான் உங்களுக்கு போகும், அப்படி போகாது FRP லாக்கில் இருந்தால். ஹார்ட் ரிசெட் அடித்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது EDL டெஸ்ட் பாயிண்ட் மூலம் பண்ண போகிறோம். ஸோ பேக் டோர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன், சும்மா டெம்பரரியாக போட்டு வச்சுருக்கேன். பேக் டோர்லாம் கழட்டிட்டு ஸோ பாயிண்ட் மூலம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதையும் கழட்டிட வேண்டியதான், பேட்டரியை ரிமூவ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த எர்த்து பாயிண்ட்டும் க்ரௌண்ட் ஃப்ளோரும் இந்த பாயிண்ட்டும் இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இதான் பூட் ஆப்பில் ஆப்ஷன் EDL டெஸ்ட் பாயிண்ட் மூலம் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பேட்டரி கண்டர் ரிமூவ். அதுக்கான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா EDL டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ பேட்டரி கண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் இந்த பாயிண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டேட்டா கட்டுரை இன்செர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இது ரெண்டு பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேட்டா கட்டுரை இன்செர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டேட்டா கட்டுரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு இந்த எர்த்து பாயிண்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கட்டுரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே டன். ஸோ டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான், MTK டிரைவர்ஸ் எல்லா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஃப்ளாஷ் ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது ஷிப் ஃபைலில் சேவ் ஆகும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். ஸோ ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபைலும். ஸோ ஃப்ளாஷ் ஃபைலு டூலிங் எல்லாமே இதில் அவைலபிளாக வந்துடும். ஸோ MTK டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஃப்ளாஷிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் SP டூல்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஜென்ரேட் ஆன ஃபைலு. ஸோ FRP அன்லாகிங் இந்த SP டூல்னு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ SP டூலை ஓப்பன் பண்ணோம், இதில் போயிட்டு நம்ம SP டூலை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃப்ளாஷ் டூல் அதில் வந்து கிளிக் பண்ணணும். ஃப்ளாஷ் டூல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் ஓகே, ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் ஜென்ரேட் பண்ண ஃபைலை இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் நவு. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தா ஃப்ளாஷ் ஃபைலு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபைலை ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஃபைலை அதை வந்து ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா MRT LX F1 இந்த இதை ஜூஸ் பண்ணிட்டு ஸோ FRP இதில் போயிட்டு ஸோ MTK ஆல் இன் ஒன் பின் இதை வந்து ஜூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துடணும், ஓப்பன் கொடுத்துடணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சார்ட்டர்ஸ் டிஃபால்ட்டாக அதிலே வந்துடும் உங்களுக்கு. பாஸ்போர்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஓகே டன். ஓகே, ஃப்ளாஷ் ஃபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுலேயே. ஸோ ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபைல்ட்டு பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும் அதுலேயும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் டன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மேட் ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து
டிக் மார்க்கை எல்லாத்தையும் எடுத்து விட்டுறோம். நேமை வந்து டிக் எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிக்கையும் எடுத்து விட்டுறோம். ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்மேட் ஆப்ஷன் போகணும். இதில் ஸோ மேனுவலாக நம்ம ஃபார்மேட் செட் பண்ணணும். ஸோ மேனுவலாக செட் பண்ணி ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை வந்து இந்த இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் கோடு, எஃப்ஆர்பி கோடு. ஸோ இது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே மேலே உள்ளதை காப்பி பண்ணி அப்படியே மேலே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே உள்ளதை காப்பி பண்ணி கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மேலே உள்ளதை காப்பி பண்ணுறேன். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இதை கிளியர், ஸோ கிளியர் கொடுத்துட்டு இந்த இதை வந்து இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட்டு பண்ணுறேன் நான். இங்கே பேஸ்ட்டுனாவும் ஓகே. அதே மாதிரி கிளியர் கீழேயும் உள்ளதை கூட அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட்டு பண்ணுறேன். ஓகே, அதை அப்படியே கிளியர் பண்ணி அந்த கோடை வந்து இதில் பேஸ்ட்டு பண்ணணும். தென் பேஸ்ட் பண்ணியாச்சு, தென் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மொபைலை வந்து அந்த பேட்ரி கேட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ அந்த பாயிண்ட்டு ப்ளஸ் எர்த்து பாயிண்ட் ஸோ க்ரௌண்ட் ஃபோ அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிரும். ஜஸ்ட் அந்த டிரைவர்ஸ்லாம் எம்டிகே டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி உள்ள போகிறேன். ஸோ எம்டிகே டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு ஆகாது. ஸோ அதுக்கான ப்ளாஸ்டிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிவைஸ் மேனேஜர், ஸோ டிவைஸ் மேனேஜரை மைனஸ் பண்ணுறேன், கொஞ்சம் மினிமிக்ஸ் பண்ணுறேன். மினிமிக்ஸ் பண்ணால் டிவைஸ் உங்களுக்கு என்னென்ன அதிலே டெஸ்க்டாப்லேயே வந்துடும், உங்களுக்கு என்ன டிவைஸ் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்து ஓப்பன் போகணும். இது முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பண்ணிடணும். ஸோ ஸ்டாப் கொடுத்துட்டு ஓப்பன் போயிட்டு இதில் டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு டேட்டா கனெக்ட் ஆகும். ஸோ இதை மார்க் பண்ணலை. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை பண்ணணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணால் அந்த ரெண்டு பாயிண்ட் ஃப்ளாஷ் பண்ணி டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கனெக்ட் பண்ணி உள்ள போகிறேன் திருப்பி. ஸோ நெட்லாம் நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்டு நல்லா கனெக்டில் இருக்கணும், ஒய்ஃபைக்கு நல்லா கனெக்ட் பண்ணி நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்டிகே டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் கலரில் காமிக்குது பாருங்க. ஸோ விகாம் போர்ட் இது வந்து மஞ்சள் கலரில் காமிக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அப்டேட் கேட்டுனா அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ விண்டோஸ் ஸ்டோர்னா பெஸ்ட்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்டேட் எடுத்துக்கோம். ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் ஸ்டோர்னா மேனுவலாக நம்ம போய் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவர்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ எனக்கு ரெண்டு டிரைவர்ஸுமே அப்டேட் கேட்டுச்சு, அதனால் டிலே ஆகிடுச்சு, இல்லாட்டி உடனே டக்குன்னு ப்ளாஸ் ஆகிருக்கும். ஸோ திருப்பி நான் அதே மாதிரி மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எம்டிகே டிரைவர்ஸும் எனக்கு எல்லோ மார்க் மாதிரி காமிக்குது மாதிரி இதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மொபைல் நான் திருப்பி டேட்டா கேபிள் போடுங்கிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டிரைவர்ஸ் மெயினாக இருக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ளாஸ் ஆகும், இல்லாட்டி ஆகாது, கனெக்டே ஆகாது, அதுதான் மெயினாக. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே டன், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸில் முடிஞ்சினது. ஓகே ஓகே, ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாக்கள் பிடிங்கிடலாம், பிடிங்கிட்டு தென் பேட்டரி கண்ட்ரை இன்சர்ட் பண்ணிடலாம். கனெக்டரை இன்சர்ட் பண்ணிட்டு தென் ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் ஃப்ளாஷ் ஆகும். ஓகே, ஹவாய் தன் செட்டப் போடுற கொஞ்சம் ஐட்டம். ஓகே, ஹவாய் மாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. Thank you.
i6 frame 2019. So, எந்த ஒரு டாங்கிள் இல்லாமல் நீங்கள் வித்தவுட்டில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்பீட் டூல் மூலம். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு ஒன்றா 2 minutes வந்துடுச்சு, அவ்வளோதான். 1 minutes எடுத்துக்கோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கெட் ஸ்டார்டர். டிஃபால்ட்டாக லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். கெட் ஸ்டார்டர் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஸ்கிப். ஓகே நெக்ஸ்ட். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஃபார் செகண்ட்ஸ். ஸோ ஒய்ஃபை கனெக்டில் இருக்குது, அதனால தான் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒய்ஃபை கட் பண்ணியா டேரெக்டாக உள்ளே போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி ஸ்கிப் ஆப்ஷன் இல்லை, இப்போ ஸ்கிப் ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிப் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, அப்செட் ஆல் அப்செட் கண்டிஷன் டைம்சன் கண்டிஷன் அப்செட் கொடுத்து. ஓகே, ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்கிப் ஸ்கிப் ஸ்கிப். ஓ தேங்க்ஸ், லேட்டா. எனபிள் கன். ஓகே டன், ஓப்பன் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஸாக நம்ம கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பியை ரிமூவ் பண்ணிட்டோம் வித்தவுட் ட்ரூல் மூலம். இப்போ செட்டிங்கில் போய் மாடல் செக் பண்ணலாம். ஓகே செட்டிங் அபவுட் ஃபோன் i6 ஃப்ரேம் மாடல் திஸ் சக்சஸ் ஹவாய் i6 ஃப்ரேம் 2019. இது எம்ஆர்டி LX1F. இது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 2GB ரேம் MTK டிரைவர்ஸ். ஓகே டன், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ. SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.